ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை ஏழாவது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். ஏழாவது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத்தகுடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கிணத்தில் பிறந்த இருவரை வைத்து உன்னை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம்.